ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. பிரதமர் மோடி சத்தீஸ்கர் பயணம், கிராம மக்கள் 500 பேரை சிறைப்பிடித்தனர் மாவோயிஸ்டுகள். ஜெயலலிதா மேல்முறையீட்டு வழக்கில் நாளை மறுநாள் தீர்ப்பு, பாதுகாப்பை பலப்படுத்த கர்நாடக அரசு ஏற்பாடு. அரசு பணியிடங்களை வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் நிரப்ப சட்ட திருத்தம், மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். கோவில்பட்டி அருகே கண்மாயில் மூழ்கி பள்ளி மாணவன் உட்பட 2 பேர் உயிரிழப்பு. திருச்சியில் பெல் நிறுவன ஊழியர் வீட்டின் பூட்டை உடைத்து 30 பவுன் நகைகள் கொள்ளை. பாலியல் தொல்லையால் நீச்சல் வீராங்கனை தற்கொலை செய்து கொண்ட கேரள தடகள விடுதி தற்காலிகமாக மூடல். யமுனை ஆற்றை சுத்தப்படுத்துவதற்காக டெல்லி மக்கள் மாதந்தோறும் குறிப்பிட்ட தொகையை அளிக்க பசுமை தீர்ப்பாயம் ஆணை. உளுந்தூர்பேட்டை அருகே மின்கசிவு காரணமாக தீ விபத்து, 8 குடிசை வீடுகள் சேதம். நிலநடுக்கத்தால் சேதமடைந்த பள்ளிக்கூடங்கள் மற்றும் சாலைகளை 2 ஆண்டுக்குள் சீரமைக்க நேபாள அரசு உறுதி. தங்கம் விலையில் 104 ரூபாய் உயர்வு, சென்னையில் 1 பவுன் அணிகலன் தங்கம் 20456 ரூபாய்க்கு விற்பனை. ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.